கேள்விகளை கேட்க வேண்டும், நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு வந்து கோவையில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் இந்த மக்களின் முதல் கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கின்றேன். பிரச்சாரம் முடித்துவிட்டு நாளை வாணியம்பாடி செல்ல இருக்கின்றேன். வாணியம்பாடியில் தொடர்ந்து கன்னியாகுமரி வரை செல்ல இருக்கின்றேன். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்திருக்கேன். உங்களை நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெற்றி வாய்ப்பான முயற்சி வந்து கடுமையான முயற்சி எடுக்கிறோம். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். வெற்றி வாய்ப்பு மக்கள் வந்து நினைத்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் வந்து அதை வேடிக்கையாக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து தென்காசியில் போய் நான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கும்போது இங்கே இருப்பார் அப்புறம் நடிக்க போயிடுவான்னு சொன்னாங்க. தென்காசியில் நிறைய பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து நான் காரணம் அங்கே. அப்படி இருக்கும்போது தொழில் வந்து நடிப்புன்னு சொன்ன தவறு கிடையாதுல்ல. தொழில் வந்து இங்கே நடிப்பது அரசியல் தொழில் இல்லை. அதுவும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்துட்டு என்ன வேணால் வேலை பார்க்கலாம். ஸோ வேலை செய்வதற்கு ஒரு எண்ணம் இருந்தால் எங்கிருந்தாலும் வேலை செய்யலாம். அந்த தொகுதிக்கு வந்து ஒரு டீமே போட்டு வேலை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள், நான் வந்துடுவேன், வாரத்துக்கு ரெண்டு தடவை வருவேன் அப்படின்னா வேலையை பார்க்கலாம். அதனால் அவர் வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் வருவார், நான் ஒன்றும் சொல்ல வரல. நீங்கள் வந்து தென்காசிக்கு நான் போய் வேட்பாளர் போகும்போது அறிமுகமான ஒரு திரைப்பட கலைஞன். அதுவும் இல்லாமல் அரசியல் பயணத்தில் வாழ்க்கையில் வந்து நான் 1996 இருந்துகிட்ருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு தெரிந்த முகம் அங்கே ஒரு வேட்பாளர் அறிமுகம் செய்த பிறகு அந்த என்ன செய்வார் இவர் மக்களுக்காக என்பதை அப்போது நினைத்தவர்கள்லாம் பிறகு வந்து பிரமிக்கும் அளவிற்கு பணிபுரிஞ்சிருக்கேன் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் திரு கமல் அவர்கள் இங்கே வெற்றி பெற்ற போது நிச்சயமாக இந்த தொகுதியில் வந்து சிறப்பாக பணியாற்றுவார் நம்பிக்கை இருக்குது. அதனால் இங்கே இருப்பார், அங்கேருந்து இருப்பார். அப்படி பார்த்தா எல்லோரும் பல இடத்துல நிற்கணும் தான் நான் விரும்புகிறேன். அதாவது எந்த ஒரு வேட்பாளர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியின் தலைவராக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எதா எந்த ஒரு தொகுதியில் இப்போ நின்றால் தான் அது வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் அந்த அதுக்கு இன்னொரு கூடுதலாக பதில் நான் சொல்ல விருப்பறேங்க. திருமதி வாணிஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து மோடி அவர்கள் வந்து வாரணாசியில் போய் நின்னா அங்கே எப்படி பார்த்துக்குவாருன்னு கேள்வி கேட்கலீங்களே. அவர் டெல்லியில் இருப்பார், அப்போ டெல்லி தான் அப்படி பார்த்து எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்கணும். அதையும் கேட்க கலைஞர் வந்து சென்னையில் நிற்காம என் திருவாரூரில் போய் நின்னா கூட கேட்கலாம்ல. இல்லை அது அந்த பரப்புரை தான் பதில் சொல்கிறேன். பரப்புரை வந்து அதுக்குண்டான பதில் கேள்வி அவங்களுக்கு உங்கள் மூலியமாக வைக்கணும். தலைவர் மோடி அவர்கள் வந்து ஏன் வாரணாசினா டெல்லியில் தான் நின்றுக்கணும், டெல்லியில் தானே பிரதமராக இருக்குது நின்னார், வாரணாசி எப்படி பார்த்து குஜராத் மூணு முறை ஒரு முதலமைச்சர் இருந்தால் அங்கேயே நின்றுருக்கலாமே. புரியுது, அது கேள்வி இல்லை. யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம், அதுதான் அந்த ஜனநாயகம் இல்லையா. அதுக்காக வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்துட்டு போயிட்டு நான் குஜராத்தில் நின்று இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. தமிழகத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், அமைதி நிலவுகிறது. கருத்து கணிப்புகள் ஏராளம் வரலாம், கருத்துக்கள் தவறாக கூட இருக்கலாம். சென்ற முறை கூட தான் திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெறும் கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாக்கப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற்றது. அந்த கருத்து கணிப்பு வந்து எவ்வளோ சாம்பிளிங் எடுக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. டிபெண்ட்ஸ் அந்த சாம்பிளிங் தான் மொத்தம். எவ்வளோ பேர் 5000 பேர் கேட்டாங்களா, 10000 பேர் கேட்டாங்களா, 100000 பேர் கேட்டாங்களா, எப்படி சாம்பிளிங் எடுத்தாங்க, எந்த செக்டரில் எடுத்தாங்க, எந்த வயது வரம்புகள் உள்ளவர்கள் எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ தேவ் ஜஸ்ட் சேயிங் இது ஒன் கேண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி மாதிரி ஆகிப்போது எல்லாருக்குமே. திடீர்னு இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லும் போது ஓ இவங்க வெற்றி பெற்றுவாங்க, வெற்றி பெறவங்களை ஓட்டு போடலான்னு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக கூட இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் வருமான வரி வர்றது வந்து எந்த கட்சியினர் அப்போ அவங்க டார்கெட் பண்ணுறாங்க தானே அர்த்தம். அப்போ டார்கெட் பண்ணுறாங்களா என்ற எண்ணம் எழுகிறது. உங்களுக்கு எப்படி எந்த எண்ணம் இருக்குதோ நீங்கள் சொல்லுனாலும் அந்த எண்ணம் எழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமாம், எப்பயுமே ஒரு டீம் உருவானால் அது பி டீமாக தான் உங்களுக்கு தெரியும். இதான் ஏ டீம் தான் நாங்கள் சொல்லிட்டோமே, இது முதல் கூட்டணி தான் அங்கே சொல்லியிருக்கோம். அதாவது எப்பயாச்சும் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும் போது அந்த கூட்டணி யாருடைய உந்துதால் தான் அமைகிறது நினைப்பது ஒரு தவறு நான் சொல்ல வரேன். நல்லவர்களும் வல்லவர்களும் மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்பவர் ஒன்று கூடியிருப்பது வந்து இதுதான் ஏ டீம், இதுதான் முதல் கூட்டணி, மற்றவங்களாக தான் பி டீம். வேறு மாநிலமா? வேறு மாநிலம், மாவட்டம், வேறு மாவட்டத்து மாநிலம்.
அப்படியா? அப்படின்னா அதுவும் கூட ஆராய்ச்சி செய்யவில்லை. அவர் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறார், அந்த அவர் எத்தனை, நீங்கள் அநேகமாக சொல்கிறது வந்து மக்கள் நீதி மையம் எங்களை கேட்குறீங்களா? அதுதான் நீங்கள் மேபி வட கவுண்டம்பாளையம். ஸோ ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே தங்கி தமிழ்நாட்டில் வந்து தொழில் செய்து பலருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து சிறப்பான ஒரு பெயர் எடுத்து அவர் வந்து மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கும்போது அப்புறம் ஏன் அதை பற்றி? இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை பல தலைவர்கள் வந்து பல மாநிலத்திலேருந்து வந்தவங்க தானே. திரும்ப ஜெயலலிதா திரு செல்வி ஜெயலலிதாவங்க வந்து வேறு மாநிலத்தில் வந்தவங்க இல்லையா? சிறப்பாக செய்தாங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? அவ்வளோதானே. இது அவங்களுக்கு வந்து பதட்டம் வந்த போது சொல்லக்கூடிய ஒரு திசை திருப்பும் நோக்கம் பதட்டம். அதில் தெரியுது யாரும் காம்படிஷன் வந்துடக்கூடாது, வந்துட்டு அவங்க அவங்க பொழப்புக்கு பிரச்சனை வரும்போது பயத்தில் பேசுகிறாங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்குதா என்னங்கிறது உங்களுக்கு மே 2ஆம் தேதி தெரிஞ்சிடும். இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் கிராமத்துலேயும் கிராம தொகுதியும் நடக்குது, ஊரக தொகுதியும் நடக்குது. அது எப்படிங்கிறது உங்களுக்கு மே 2ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிள் மேன் கமிஷன்ன்ற வந்து ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு சிங்கிள் மேன் கமிஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா? அதாவது கணக்கெடுப்பு நடந்துகிட்ருக்கு. அந்த கணக்கெடுப்பு நடந்து முடிந்த பிறகு அறிவித்திருக்க வேண்டிய ஒன்று இது. நான் ஏற்கனவே இதை பற்றி கருத்து சொல்லும் போது நான் எதுவோ வந்து வன்னியர்களுக்கு எதிராக கருத்து சொல்லிவிட்டேன்னு எடுத்துக்கொண்டார், அப்படி இல்லை. நீங்கள் முதல்ல வந்து ஒரு கணக்கு எடுத்த பிறகு யார் யாருக்கு எப்படி இடஒதுக்கி கொடுக்க வேண்டும், யாரையும் உயர்த்தி யாரையும் தாழ்த்தி நான் சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இது தற்காலிகமானது அவங்களே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உருவாகிறது காரணம் அது முதல்ல வெயிட் பண்ணிட்டு பண்ணிடலாம் இல்லையா? தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க வெற்றி பெற்றால் அந்த இடஒதுக்கீடை பற்றி அவர்கள் வந்து என்ன மாதிரி எண்ணம் வைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து உள்ள ஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க என்பதை அப்பிறகு முடிவு செய்வதை இப்போ முடிவு செய்துதான் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து வெளிப்படுத்துது. மற்றவங்களாம் எல்லோரும் வந்தால் கூட பத்திரிகை உலகத்தில் வந்திருக்கேனா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் என்பது உருவாக வேண்டியது வந்து ஒரு நிச்சயம். ஏன்னா இரு திராவிட இயக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட 53+ அதாவது 54 ஆண்டுகள் வந்து இந்த 2021 வரும்போது 1967 தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மாற்றம் உருவாக வேண்டும்னு சொல்கிறேன். இப்போ பண அரசியலை வந்து அறவே ஒழிக்க வேண்டும் சொல்ல, பண அரசியல்னு சொல்லும்போது ஒரு சாதாரண குடிமகன் வந்து தேர்தல் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிற்கலான்னு நினச்சா கூட அவனுக்கு ஒரு அச்சம் வருகிறது. காரணம் இல்லை, அவங்க வந்து ஓட்டுக்கு வந்து 5000 கொடுக்க போகிறாங்க, 10000 கொடுக்க போகிறாங்கன்ற அச்சம் வந்துடுது. 5000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் ஓட்டு கொடுத்தானே 50 கோடி ரூபா, மற்ற செலவெல்லாம் இதர செலவெல்லாம் கேட்டால் ஒரு 70 கோடி ரூபா. ஆனால் 70 கோடி ரூபா இருக்கும் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னா ஒரு சாதாரண குடிமகன் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாது. ஸோ அது பேர் ஜனநாயகம்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதை வந்து எப்படி வந்து தடுப்பது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு கடுமையான முயற்சி இந்த மக்களின் முதல் கூட்டணி நான் எடுக்கிறோம். இது மாற வேண்டும். இது போன்ற பண அரசியல், அதாவது பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களை உயர்த்தாத சூழ்நிலை இருப்பதால் தான் மக்கள் பணத்தை கொடுத்தா வாங்கக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதனால் அவங்கள வந்து அந்த பேங்க்கு அந்த ஓட் பேங்க்கை அப்படியே பணத்தை கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது வேலைவாய்ப்பை அதிகரித்து தொழில் வளத்தை பெருக்கி இதுக்கெல்லாம் திட்டங்கள் வந்து எங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் மக்கள் நீதி மையம் மூலமாகவும் சரி எங்கள் தேர்தல் அறிக்கை மூலமாகவும் சரி தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் சில சிறிய திட்டங்கள் செயல்படுத்துகிற முயற்சி எடுபட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது தான் அதை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை வந்து மக்கள் தருவார்கள், இளைஞர்கள் தருவார்கள். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிறிய பொறி தட்டி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்குரல் ஒழித்தது இல்லையா? அந்த மாதிரி எதிர்குரல் ஒழிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக இளைஞர்கள் இணைத்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்போது ஒரு சிறந்த பொற்கால ஆட்சி மலரும் என்ற ஒரு முயற்சி எங்களுக்கு இருக்குது. அதுக்கு முயற்சிக்கான உண்மையான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயமாக வரும். வெற்றிகள் காலதாமதமாக இருக்கும், ஆனால் வெற்றி உறுதி என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். வணக்கம், நன்றி.